1953 ஆண்டில் மனம் போல மாங்கல்யம் என்ற ஒரு தமிழ் திரைப்படம் வெளிவந்திருந்தது. கருப்பு வெள்ளை காலத்து அந்த திரைப்படத்தை இப்போது எத்தனை பேருக்கு நினைவிருக்கின்றதோ தெரியாது. ஆனால் இந்த மனம் போல மாங்கல்யத்தில் அந்த கால கணீர் குரலுக்கு சொந்தக்காரியான பி லீலா பாடிய பூனமச்சான் திரும்பி வந்தார் பூ மனத்தோடே என்ற ஒரு பாடல் உண்டு. இந்த பாடலையும் இப்போது பலர் மறந்திருக்கக்கூடும். ஆனால் ஸ்ரீலங்காவின் டெர்மினேட்டர் கோட்டாபாய ராஜபக்சவின் நாடு திரும்பலுடன் இந்த பூனமச்சான் திரும்பி வந்தார் வரிகள் இன்றைய பார்வைக்கு நினைவுக்கு வருகின்றன. ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக கடந்த ஜூலை மாத நடுப்பகுதியில் நாட்டை விட்டு ஓடிய கோட்டா இப்போது முன்னாள் தலையாரி என்ற அடையாளத்துடன் சாமானிய இளைஞர்கள் ஆழ்ந்த கொர்கொர் தூக்கத்தில் இருந்த நள்ளிரவில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் விமானம் மூலம் பேங்காக்கில் இருந்து திரும்பியிருக்கின்றார். கோட்டாபாய தாய்லாந்திலிருந்து பூமணத்துடன் வராமல் விட்டாலும் கூட ஈகோ எனப்படும் தன்முனைவு உடைவுடன் நிச்சயமாக திரும்பியிருப்பார் என்பது நிதர்சனம். எனினும் விட்டகுறை தொட்டகுறை விசுவாசத்துடன் கோட்டாவை அந்த நள்ளிரவிலும் வரவேற்க சில அமைச்சர்கள் விமான நிலையத்திற்கு சென்றமையும் அவதானிக்கத்தக்க ஒரு விடயம். கட்டினாயக்காவில் வந்திறங்கிய கோட்டா அதன் பின்னர் புதிசு கண்ணா புதிசு பாணியில் தனக்காகவே புதிதாக உருவாக்கப்பட்ட புதிய ரத கஜ துரக பதாதிகளுடன் அதாவது புதிய பாதுகாப்பு பிரிவின் பவனியுடன் மலலசேகர மாவத்தையில் உள்ள வதிவிடத்துக்குள் அதிகாலை 12:50 மணியளவில் நுழைந்தார். அவர் அவ்வாறாக நுழைந்த பின்னர் அந்த வதிவிடத்தின் பாரிய கதவுகள் பூட்டப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. ஆக மொத்தம் பூனமச்சானாக திரும்பி வந்த கோட்டாவுக்கு மாலத்தீவு சிங்கப்பூர் தாய்லாந்து என ஓடோடிய அஞ்ஞாத வாசங்களில் கிட்டிக்கொண்ட அனுபவங்கள் ராஜபக்சக்களின் தன்னகங்கார உடைவுக்கு ஒரு உதாரணமாகும். ஏனென்றால் இலங்கையை விட்டு முதலில் மாலத்தீவுக்கு தப்பிச் சென்ற அவரை ஒரு தலையீடியாகத்தான் மாலத்தீவு கருதி கொண்டது. அந்த தலையீடியிலிருந்து மருத்துவ காரணங்களுடன் சிங்கப்பூருக்கு அவர் சென்றபோது சிங்கப்பூரும் இதேதடா புது தலையீடு எனத்தான் அவரை நோக்கியது. இதனால்தான் அவர் கோரிய நுழை விசைவை அதாவது விசாவை இரண்டாம் முறை நீடிக்க சிங்கப்பூர் மறுத்தது. இதன் பின்னர் சிங்கப்பூரிலிருந்து தாய்லாந்துக்கு சென்றார். ஆனால் புன்னகை தேசம் என வர்ணிக்கப்படும் தாய்லாந்தும் கோட்டாவிடயத்தில் முகத்தை கொஞ்சம் கடுப்பாகவே வைத்தது. இதனால் வதிவிடத்தை விட்டு வெளியே செல்லாமல் உள்ளே இருங்கள் என தாய்லாந்து கடுமையான கராரை காட்டியிருந்தது. இவ்வாறாக வேண்டா விருந்தாளித்தன்மையும் பெரும் நிதி செலவீனமும் இப்போது அவரது அஞ்ஞாதவாச ஓட்டத்தை தற்காலிகமாக கொழும்பில் முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டது. எனினும் அவரது அமெரிக்க வதிவிட அனுமதி விருப்பம் இன்னமும் முடிவுக்கு வந்ததாக தெரியவில்லை. இதனால் அமெரிக்காவின் கிரீன் கார்டை பெறுவதற்கான அவரது விக்ரமாதித்த முயற்சிகள் கொழும்பில் தொடரக்கூடும். இந்த முயற்சிகள் கைகூடினால் அவர் நாட்டை விட்டு அமெரிக்காவுக்கு பறக்கவும் கூடும். இந்த நிலையில் கோட்டாபாய இப்போது நாடு திரும்பியிருப்பதால் மீண்டும் போராட்டங்கள் வெடிக்குமா அரசியல் குழப்பங்கள் தீவிரம் பெறுமா என்ற வினாக்கள் இப்போது கொழும்பு அரசியல் வட்டாரங்களில் உலாவராமல் இல்லை. எனினும் கோட்டாபாய இப்போதைக்கு ஒரு அதிகாரமற்றவராக நாடு திரும்பியிருப்பதால் கடந்த ஜூலை 9 கொழும்பில் வெடித்ததை போன்ற புரட்சிகளுக்கு இப்போதைக்கு வாய்ப்புகள் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் கோட்டா மீண்டும் அரசாங்கத்தின் பதவிகளுக்கு குறிவைத்தால் இல்லையென்றால் அதிகாரத்தில் மீண்டும் மூக்கை நுழைக்க முயன்றால் இல்லையென்றால் நாடாளுமன்ற பிரவேசம் உட்பட்ட தில்லாலங்கடி அரசியல் தலையீடுகளை அவர் செய்ய முயன்றால் மீண்டும் போராட்டங்கள் முகைவடிக்கக்கூடும். ஏனென்றால் இப்போதே கோட்டாபாய ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர நாடாளுமன்ற அரங்குக்கு செல்ல வேண்டுமானால் தமது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறக்கின்றோம் பேர்வழி என சில ராஜபக்ஷ அடிபொடிசுகள் கிளம்பிவிட்டார்கள். இதற்கும் அப்பால் கோட்டாபாயவின் அரசியல் பிரவேசத்தை தடுத்து கொள்ளும் வகையில் கொழும்பு அதிகார மையத்திலும் நரிகள் பரிகள் எல்லாம் உலாவரக்கூடும். ரணில் விக்ரமசிங்கவிடம் இருக்கும் தற்போதைய அதிகாரத்துவத்தில் கோட்டாபாயவை எவ்வாறு கையாள்வது என்பதற்குரிய விசையாளிகள் இல்லையென்றால் சுவிச்சுக்கள் எல்லாமே இருக்கின்றன. இதற்கும் அப்பால் கோட்டாபாய தனது ஆட்சி காலத்தில் இல்லையென்றால் ராஜபக்சக்களின் ஆட்சி காலத்தில் செய்த அதிகாரத்துவ முறைகேடுகள் மற்றும் தமிழ் மக்களின் உதரப்பலி சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய சட்ட ரீதியான நகர்வுகளுக்கும் இடம் இருக்கக்கூடும். இதனால் கோட்டாபாய இலங்கையில் தங்கியிருக்கும் வரை அரச தலைவருக்குரிய கவச குண்டலங்களை இழந்துவிட்ட அவர் நீதிமன்ற அலைச்சல்களுக்கு முகம் கொடுக்கக்கூடும். வழக்குகள் கடவுச்சீட்டு முடக்கங்கள் பயணத்தடைகள் போன்ற எதிர்வினைகளுக்கும் இனிவரும் நாட்களில் சாத்தியங்கள் உண்டு. இதுவாறு கோட்டாவின் நாடு திரும்பலுடன் அரசியல் குழப்பங்கள் உருவாகாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு ரணிலின் கொழும்பு அதிகார மையத்துக்குண்டு.
ஒருவேளை எவ்வாறு குழப்பங்கள் உருவானால் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போனது போல அனைத்துலக நாணய நிதியமான IMF ஒப்புக்கொண்ட 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வழங்கலில் தடை ஏற்படவும் கூடும். ஏனென்றால் கொழும்பில் அனைத்துலக நாணய நிதியத்தின் பணியாளர் மட்டத்திலான உடன்பாடுதான் தற்போது எட்டப்பட்டிருக்கின்றது. இனி இந்த உடன்பாட்டுக்கு வாஷிங்டனில் உள்ள நாணய நிதிய இயக்குனர் சபை ஒப்புதலை வழங்க வேண்டும். அவ்வாறு இயக்குனர் சபையின் ஒப்புதல் கிட்டினால்தான் கடன் நிதி கொழும்புக்கு திருப்பப்படும் என்பது யதார்த்தம். இப்போதைய நிலையில் தன்னிடம் ராஜபக்சர்கள் கோரிக்கொண்டது போல, இல்லையென்றால் அவர்களது அல்லக்கைகள் அடிபொடிசுகள் கோரிக்கொண்டது போல, கோட்டாவின் பாதுகாப்புக்கு என புதிய பாதுகாப்பு பிரிவு ஒன்றை அமைத்து ரணில் வழங்கியிருக்கிறார். இந்த புதிய பாதுகாப்பு பிரிவின் பாதுகாப்பில் கோட்டாவை மலலசேகர மாவத்தைக்குள் இல்லையென்றால் மீரிஹானவுக்குள் முடக்கிக் கொள்ளவே ரணிலுக்கு ஒரு விருப்பம் இருக்கக்கூடும். ஆகையால் கூட்டி கழித்து பார்த்தால் ஸ்ரீலங்காவின் புதிய தலையாரியாகவும் புதிய அதிகார விடாயராகவும் இருக்கும் ரணில் விக்ரமசிங்க நிச்சயமாகவே கோட்டாபாயவின் அசைவுகளை கண்களில் எண்ணெயை ஊற்றியபடி கவனித்துக் கொள்வார் என்பதை இப்போதைக்கு சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இதனை இப்போதைக்கும் சொல்லிக் கொள்ளலாமா என்பதுதான் ஒரு ஐயத்துக்குரிய வினா.